வணக்கம். உயிரை ஓங்க செய்வதே நமது லட்சியம். ஹோமியோபதி இயற்கை நீதி சட்டத்தில் மூன்று விதமான விஷத்தன்மைகளை, தீராத வியாதிகள், அந்த விஷத்தன்மை அந்த நோயை தீர்ப்பதற்கு தடையாக இருக்கிறது என்று சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மூன்று விதமான விஷ சக்தி, விஷக்கூறு என்ன அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் வாதம், தபம், சிரேத்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹோமியோ சட்டப்படி அது அவங்க மியாசம், விஷக்கூறு அப்படின்னு குறிப்பிட்டு, ஹோமியோபதி இயற்கை நீதி சட்டத்தை உருவாக்கும்போது சாமுவேல் ஹானிமன் அப்படிங்கிற டாக்டர், இந்த மூன்று விஷ கூறு தான் எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அதில் அதிக நோய்கள் உருவாவதற்கு காரணம் எது அப்படின்னா, சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷக்கூறு. சோரியாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாதாரணமாக சோரியாசிஸ் அப்படின்னு சொன்னாலே ஏதோ சொறி சிரங்கு அப்படின்னு தான் மக்கள் மத்தியில் பரவியிருக்கு. மற்ற மருத்துவ முறைகளில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சொறி சிரங்கு அப்படின்னா பெயர். ஆனால் ஹோமியோபதி தத்துவப்படி சோரியாசிஸ் அப்படின்னா எந்தெந்த நோய்கள் பீடிப்பதற்கு முழு காரணமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா, மற்ற இரண்டு மூலக்கூறு உடைய விஷசக்தி உடைய ரெண்டு விஷசக்தியை குறிப்பிடுறார். அது எது அப்படின்னா, சைக்கோசிஸ், சிபிலிசிஸ். சைக்கோசிஸ் என்பது விஷத்தன்மையுடைய கட்டிகள் உண்டாகக்கூடிய நோய், விஷக்கூறு. சிபிலிசிஸ் என்பது புண் உண்டாகக்கூடிய விஷக்கூறு. சைக்கோசிஸும் சிபிலிசிஸும் ஆண் பெண் உறவால உண்டாகக்கூடிய விஷத்தன்மை உடைய ஒரு கூறாக கருதப்படுகிறது. அது தீராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க அந்த காலத்தில். ஹோமியோபதி வந்தோடனே தீரும் அப்படின்னு அதெல்லாம் தீர்த்து வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது எல்லாருக்கும் தீர்ந்துடும். ஆனால் இந்த ரெண்டும் இல்லாமல் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷக்கூறு பீடிக்கும்போது அந்த விஷத்தை அடக்கிற ஹோமியோபதி ரெமடிஸ் கொடுத்தாதான் இந்த பரம்பரை நோய் தீரும். இது சட்டம். அப்படின்னா என்னென்ன வியாதிகள்லாம் சோரியாசிஸ் தாக்கி, ஐ மீன் அந்த விஷக்கூறு தாக்கி பரம்பரை வியாதியாக, மரபு வழி வந்த வியாதியாக உண்டாகுது அப்படின்னா, எல்லாமே இந்த சைக்கோசிஸ், சிபிலிசிஸ் தவிர. உதாரணத்துக்கு என்னட்ட அற்புதராஜ் வயசு 48, அவருக்கு இந்த சோரியாசிஸ் தாக்கப்பட்டது. 3 மாதமாக தீவிரமாக இருக்குது. சிறு வயதிலிருந்தே அவருக்கு இந்த சோரியாசிஸ்னு சொல்லக்கூடிய வியாதி இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. பிறந்த முதல்ல இருந்தே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படித்தான் சோரியாசிஸ் வெளிப்படும். இப்போ அவருடைய தொழில் வெயில நின்று வாழைப்பழம் வைக்கிறது. எந்த நேரம் பார்த்தாலும் சொறியிறதான், சொரிஞ்சிக்கிட்டே இருந்தா எந்த நேரமும் ரத்தம் வரும், சிராய்ப்பாகும், அதிலிருந்து நீர் வடியும். இப்படி 3 மாதமாக தீவிரமாக இருக்கு. முதல்ல ஒரு சித்த மருத்துவர்கிட்ட இந்த வியாதி பற்றி சொல்கிறாரு, மருந்து தர்றாரு. அந்த சித்த வைத்தியிட்ட இருந்து மருந்து வாங்கி சாப்பிட்ட பிற்பாடு காது கேட்காமல் போயிடுச்சு. சித்த வைத்தியம் வந்து பக்க விளைவில் இல்லை. அந்த மருந்து சாப்பிட்டோன்னா அவருக்கு வியாதி திறன் இல்லை. அப்படியே காது கேட்காமல் போச்சு. காதில் இருந்து சீல் வடியுது, ரத்தம் வருது,
முழுக்க முழுக்க ஒரு காது கேட்கவே இல்லை. அப்புறம் இந்த சொறி அரிப்பு இரவும் பகலும் அது கொஞ்சம் மட்டில் இருந்தது. ஒரு மாத காலம் சித்த வைத்தியம் பார்த்தாரு, அப்புறம் அது தீரலை, சைட் எஃபெக்ட் வந்துருச்சு அப்படிங்கவும் அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அது ஒரு 20 நாள் பார்க்குறாரு, அதுலேயும் அவருக்கு தீர்வு இல்லை. கடைசியாக தான் என்ன பண்ணுறது அப்படின்னா அவர் விசாரிக்கிறாரு, ஹோமியோபதியில் தான் இது தீரும், எங்களுக்கு அதில் தான் தீர்ந்தது. அதுவும் டாக்டர் ஜிஎன் குமார்கிட்ட போனால் தான் இந்த பரம்பரை விஷயத்துக்கு மருந்து கொடுப்பாரு, அப்போ உடனே சரியாயிடும். தேடி வந்தார், அவர்கிட்ட விசாரித்த போது சித்த வைத்தியம் எடுத்துக்கிட்டவனுடைய பக்க விளைவை பற்றி சொல்கிறாரு. காது கேட்கல சார், இன்னும் போகலை, எந்த வேலையும் செய்ய முடியுமே, சொறிகிறதே என்னுடைய வேலையாக இருக்குது அப்படின்றார். ஒரு மனிதனுக்கு இந்த சோரியாசிஸ் என்ற விஷம் எந்த நேரத்திலையும் தலை தூக்கும், அந்த விஷத்தை அடக்கிறதுக்கு விஷம் அடக்கி மருந்து ஹோமியோபதியில் கொடுக்காத போது வரைக்கும் அந்த வியாதி அவருக்கு தீராது. அது மரபு வழி வந்ததோ அல்லது பரம்பரையாக வந்ததோ. என்ன சார் மரபுன்னா என்ன சார், பரம்பரைன்னா என்ன சார்? மரபு வழி அப்படின்னா என்னிடத்துல வந்திருக்கிற சோரியாசிஸ் நோய்க்கு அம்மா அப்பா மூலமாக வந்தது, அந்த அம்மா அப்பா மூலமாக வந்தது பரம்பரை. அம்மாவுக்கு மேலே அவங்க அம்மா அப்பா மூலமாகவும் அப்பாவுக்கு மேலே அவங்க அம்மா அப்பா மூலமாகவும் வந்தால் அது மரபொழி, அதாவது ஹெரிடிட்டரி டெரிட்டரி. அந்த பேஷண்ட் என்கிட்ட வந்தார், முதல்ல விசாரித்து முத முதல்ல கொடுத்த விஷம் அடக்கி மருந்து அவருக்கு நல்ல பலன் கிடச்சிது, அடைச்சிருந்த காது திறந்தது, காதுக்குள்ளேருந்து சீலு ரத்தமாக வந்தது. என்ன ஆச்சு அப்படின்னா அடக்கி வைத்த அந்த நோய்க்குறிகள் வெளிப்பட்டு சோரியாசிஸ் தன்மையை வந்து அதிகப்படுத்தி ஒரு 15 நாள் அதிகமாக இருந்தது. ஒரு 2-3 தடவை மருந்து சாப்பிட்டாரு, 4வது தடவை சாப்பிடும்போது மருந்து சாப்பிட்டேன் உங்கள்கிட்ட கூடி இப்போ வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவருடைய வாக்குமூலம். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யார் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் விஷம் அடக்கிற மருந்தை எடுத்துக்கலையோ அவங்களுக்கு இந்த பரம்பரை வியாதியோ அல்லது மரபு வழி வந்த வியாதியோ தீராது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு டாக்டர் சம்பாதிப்பாரா வியாதியை தீப்பாரா? ஹோமியோபதி சட்டப்படி வியாதியை தீர்க்கிறதா முதல் வேலை ஹோமியோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோமியோ டாக்டருடைய முதல் கடமை. இதை செஞ்சோம், 38 நாள் பிறந்ததுலேருந்து அம்மா அப்பாட்டிருந்து அவங்களுக்கு மேலாட்டிருந்து வந்த விஷக்கூரை 38 நாளை எடுத்து அவர் இன்னைக்கு நேற்று வந்தார் புது மாப்பிள்ள மாதிரி. சார் பார்த்தீங்களா நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் மூஞ்சியெல்லாம் அப்படி. அவருக்கு தோல் வியாதி எங்கே போச்சுனே தெரியல. ஏன் சார் சொல்லுவீங்களே, கத்தி எடுத்து சொறு சொறுன்னு சொல்லுவார் எந்த நேரமும். பலாம் இல்லை வந்தார், ஆடாம் மாசம் உட்காந்தார். சார் உங்களுக்கு ரொம்ப நல்லது சார், நான் டெய்லி வாழைப்பழம் கொண்டாந்து தர்றேன். நன்றி. அவருடைய உணர்வு இந்த சோரியாசிஸ் விட விஷத்தை அடக்கிறதுக்கு மருந்து கொடுத்தவுடனே மன அழுத்தம் தீர்ந்துருக்கு, பரம்பரை வியாதிக்கு விஷக்கூறு போயிடுச்சு. 10வது